اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين نعبد وإياك نستعين بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه أما بعد أن أم بكرية إن أرمي الله الغلاء الله كو غنيك أدبت لنوريا وحيخل ودي بانجلي نام தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுக்கு நிகராக அவனுக்கு மாத்திரம் சொந்தமான விடயங்களில் இன்னும் ஒருவரை பார்க்கிற போது அல்லது கருதுகிற போது அவரை அந்த விடயம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய வடிவங்கள் எந்தெந்த விடயங்களிலே அல்லாஹுக்கு கற்பித்தல் இடம்பெறும் என்ற விடயங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் மூன்றாவது வடிவமாக பிரதானமான மூன்றாவது அல்லாஹுத்தாலாவுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஓர் அம்சத்தை ஒரு அடியான் நிறைவேற்றுகிற போது அது அவரை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றும் என்பதை இன்றைய இந்த அமர்விலே நாம் சற்று விரிவாக பார்க்கலாம் மதிப்புக்குரிய சகோதரர்களே இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற உடயம் நபி சல்லா அலிவல்லாம் அவர்களுடைய காலத்திலே குறைஷி காபிர்களை அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்கள் அவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் உறை மறுப்பாளர்கள் என்று சொல்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது அவர்கள் அல்லாஹுத்தாலாவை வணங்குவதற்கு தகுதியான இறைவனாக கடவுளாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அல்லாஹுத்தாலாவுடைய ருபூபியத்திலே அல்லாஹுத்தாலா உணவளிக்கக்கூடியவன் மழையை உறக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் பராமரிக்கக்கூடியவன் என்ற விடயங்களை ஏற்றிருந்தாலும் வணக்கம் செலுத்துகிற விடயத்திலே அவர்கள் அல்லாஹுக்கு நிகராக வேறு பல கடவுள்களை ஏற்படுத்திய காரணத்தினால் அவர்களை உரை மறுப்பாளர்கள் முஷிரிக்குகள் என்று பெருமான சல்லதா அலுசல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய நாம் பார்க்க போகிற விடயம் அல்லாஹூக்கு கடவுள் தன்மை வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்று சொல்கிற விடயத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு அந்த ஆற்றலை சக்தியை கொடுத்து கொடு கொடுக்கிற போது அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிடுகிறார் இந்த அல்லாஹுக்கு மாத்திரம் வணங்க தகுதியுடையவன் என்ற ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் மூன்று பிரதானமான வடிவங்களில் அல்லாஹுக்கு எப்படி ஷிருக் இடம்பெறுகிறது என்பதை நாம் ஆரம்பமாக பார்ப்போம் முதலாவதாக அல்லாஹ் வணங்க தகுதியானவன் என்று சொல்கிற அதே நேரம் அவனை போன்று வணங்க தகுதியுடையவர்கள் வேறு சில கடவுள்கள் இருக்கிறார்கள் அல்லது ஒருவருக்கு கடவுள் தன்மை இருக்கிறது அவர் கடவுளுடைய அந்தஸ்தில் இருக்கிறார் என்ற சிந்தனையில் யார் ஒருவர் அல்லாஹுக்கு நிகராக இன்னும் ஒருவரை ஆக்கி கொள்கிறாரோ அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுகிறார் அல்லாஹ் எப்படி வணங்க தகுதியானவனோ அவனை போன்ற அந்த தகுதியை அல்லாஹுடைய படைப்புகளில் யாருக்காவது ஒருவர் வழங்கினால் அவர் அல்லாஹ் இஸ்லாத்தை விட்டும் விடுகிறார் அல்லாஹுக்கு இணை கற்பித்தவராக மாறிவிடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அல்லாஹு தாலாவுக்கு நிகராக வணங்க தகுதியுடையவன் அல்லாஹ் என்பதை ஏற்ற அதே நேரம் அவனுக்கு நிகராக இன்னும் ஒருவரை ஆக்குதல் என்பது முதலாவது வடிவமாக இருக்கிறது இதற்கு உதாரணமாக நாம் சொல்வதாக இருந்தால் நாம் அனைவரும் அல்லாஹுடைய அடிமைகளாக இருக்கிறோம் அல்லாஹுடைய அடியாறுகளாக இருக்கிறோம் இந்த என்பது அடிமைத்தனம் என்பது அல்லாஹூக்குரிய அல்லாஹூக்கு மாத்திரம் நாம் அனைவரும் அடிமைகளாக இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் நாம் அனைவரும் அல்லாஹுடைய அடியார்கள் இந்த அடிமைத்துவம் என்பதை அல்லாஹோடு சேர்க்காமல் அல்லாஹுடைய படைப்புகளில் யாருக்காவது யாரையாவது ஒருவரை சேர்த்து சொல்கிற போது உதாரணமாக அப்துல் ரசூல் ரசூலுடைய அடிமை ரசூலுக்கு அடிமை முஹம்மத் அப்து முஹம்மத் முகம்மதுடைய அடிமை அப்துல் ஹுசைன் ஹுசைனுடைய அடிமை என்று நாம் சொல்கிற போது ஹுசைன் அவருக்கு ஒருவர் அடிமையாக இருப்பதற்கு அவர் தகுதியானவர் முகமது சல்லா அலுசல்லம் அவர்களுக்கு ஒருவர் அடிமையாக இருப்பதற்கு அவர் தகுதி என்று யார் நினைக்கிறாரோ அவர் அல்லாஹுக்கு பெரிய இணை வைப்பை செய்துவிட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடைய அடியார்கள் நாம் நாம் அனைவரும் அல்லாஹுடைய அறியார்கள் இந்த அடிமைத்துவம் என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் அவனோடு மாத்திரம் சேர்த்து சொல்ல வேண்டியது அதை விட்டுவிட்டு இன்னும் ஒருவருடைய அடியார்களாக நாம் ஒருவரை சொன்னால் அது பெரிய இணை வைப்பாக நாம் யாருடைய அடிமை என்று சொல்லுகிறோமோ அவருக்கு அந்த கடவுளுடைய ஆற்றல் இருக்கிறது என்று நாம் எண்ணினால் நம்பிக்கை கொண்டால் அது இஸ்லாத்தை விட்டு மெம்மை வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அல்லாஹுடைய நாமங்களை அல்லாஹுடைய பண்புகளை ஒருவர் பேர் போது தனக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ பெயர் வைக்கிற போது ஜப்பார் என்றோ ஹாலிக் என்றோ அல்லது ராசிக் என்றோ பெயர் சொல்லக்கூடாதோ அதை அப்துல் ரஜாக் அப்துல் ஹாலிக் அப்துல் மன்னான் என்று அல்லாஹுடைய நாமங்களோடு அப்து என்ற வார்த்தையை சேர்த்து சொல்வதன் மூலமாகத்தான் நாம் இணை வைப்பிலிருந்து தப்பித்து கொள்ள முடியுமோ அதே போன்றுதான் இந்த அப்துன்ற வார்த்தையை அல்லாஹுடைய பெயர்களோடு அல்லாஹுடைய நாமங்களோடு சேர்க்காமல் வேறொருவருடைய பெயரோடு சேர்த்து சொல்கிற போது அதை நம்பிக்கையோடு அவருக்கு கடவுளுடைய ஆற்றல் இருக்கிறது என்ற அந்த சிந்தனையோடு அப்படி நாம் பேர் பெயர் சொல்கிற போது அது இஸ்லாத்தியை விட்டும் வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது முதலாவது வகையாக இருக்கிறது அல்லாஹுவோடு சரி சமமாக ஒருவரை இணை கற்பித்தல் கடவுளாக வணங்குவதற்கு தகுதியானவராக நாம் பார்க்கிற போது கருதுகிற போது அது இஸ்லாத்தியை விட்டும் எம்மை வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒரு அம்சம் வணக்கங்கள் நாம் உள்ளங்களால் செய்கிற வணக்கங்கள் எம்முடைய நாவினால் நாம் செய்கிற வணக்கங்கள் உடல் உறுப்புகளால் செய்கிற அனைத்து வணக்கங்களையும் அல்லாஹுக்கு மாத்திரம் செலுத்த வேண்டும் நாம் வணங்குகிற ஒவ்வொரு வணக்கமும் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் செய்ய வேண்டும் அவனுக்காகவே அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படியான வணக்கங்கள் ஏதாவது ஒன்றை நாம் செய்கிற எம்முடைய பல பல்வேறுபட்ட வணக்கங்களில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்காக நாம் நிறைவேற்றுகிற போது அது இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடியதாக அல்லாஹுக்கு பெரிய இணை கற்பித்தலை நாம் செய்ததாக அது மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் உள்ளங்களால் நிறைவேற்றுகிற அமல்கள் அல்லாஹுக்கு மஹப்பத் கொள் அல்லாஹுவை நேசித்தல் நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்பது எம்மீது கட்டாயமாக இருக்கிறது நாம் நேசிக்கிற அந்த நேசம் அல்லாஹுவை விட அதிகமாக இன்னொருவரை நாம் நேசிப்போமாக இருந்தால் அல்லது அல்லாஹுவை நேசிப்பதற்கு சமமாக அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதற்கு சமமாக இன்னும் ஒருவரை நேசிப்போமாக இருந்தால் அதை இஸ்லாத்தை விட்டு மெம்மை வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹுவின் மீது தவக்குள் வைத்தல் அல்லாஹுவை அஞ்சுதல் அல்லாஹுவை பயப்படுதல் இந்த அச்சம் பயம் போன்ற இந்த அம்சங்கள் நாம் உள்ளங்களால் செய்கிற வணக்கங்களாக இருக்கிறது அல்லாஹுவை மாத்திரம் நாம் அஞ்ச வேண்டும் அல்லாஹூக்கு மாத்திரம் நாம் கட்டுப்பட வேண்டும் அவன் மீது மாத்திரம் நாம் தவக்குள் வைக்க வேண்டும் இது எம்முடைய உள்ளங்களில் இருந்து வரக்கூடிய இபாதத்துகள் இந்த இபாதத்துகளை நாம் அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு செய்கிற போது இஸ்லாத்தை விட்டு அது எம்மை வழியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று என்னுடைய வார்த்தைகளால் நாம் செய்கிற இபாதத்துகள் அல்லாஹுவை திக்ரு செய்தல் அல்லாஹுடைய கலாமாகி அல் குர்வானை ஓதுதல் இந்த வணக்கங்களை அல்லாஹ் அல்லாதவருக்கு நாம் நிறைவேற்றுகிற போது அதுவும் இஸ்லாத்திய விட்டுமெம்மை வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாம் எம்முடைய உடல் உறுப்புகளால் செய்கிற வணக்கங்கள் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் நேர்ச்சை வைத்தல் அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுதல் போன்ற வணக்கங்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிற போது அது இஸ்லாத்தை விட்டு மெம்மை வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வணக்கங்களில் எந்த வகையை சார்ந்த வணக்கமாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவருக்காக நிறைவேற்றுவது இந்த பெரிய ஷிர்க்கை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹுடைய உலூகியத்திலே அல்லாஹுடைய கடவுள் தன்மையில் பெரிய சிற்கை ஏற்படுத்தக்கூடிய பிரதானமான இரண்டாவது வடிவமாக இருக்கிறது இந்த இரண்டாவது வடிவத்தை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதலாவது நாம் அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அல்லாஹுவை அழைக்கிறோம் அல்லாஹுடத்தில் உதவி தேடுகிறோம் இப்படி செய்கிற இந்த வணக்கத்தில் அல்லாஹுக்கு நிகராக ஒருவரை நாம் ஏற்படுத்துதல் இதற்கு சொல்லுவார்கள் அல்லாஹுக்கு செய்கிற வணக்க வழிபாடுகளில் மிக 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 முக்கியமானது பிரதானமானது துவாவாக இருக்கிறது அல்லாஹுடைய என்ன சொல்கிறார்கள் அத்வா ஹூவல் அல்லாஹுவை அழைப்பது அல்லாஹுவை பிரார்த்திப்பது அதுவே வணக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று

ஜூனி அஸ்தஜி பழக்கும் என்னை அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் தர காத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்கிறான் இப்படி அல்லாஹூடத்திலே எம்முடைய ஒரு தேவையை முன்வைத்து அல்லது எமக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹுடத்திலே நாம் கையேந்துகிறோமே இந்த விபாதத்தை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்காக நாம் செய்துவிடக்கூடாது சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் என்ன சொல்கிறோம் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறோமே இப்படி ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காற்றிலும் சொல்லக்கூடிய நாம் தொழுகை அல்லாத நேரங்களில் நமக்கு ஒரு கஷ்டம் வருகிற போது யா முஹீதீன் ஏ அப்துல் காதிர் ஜீலானி என்று அல்லாஹுடைய படைப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமான மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நபிமார்களாக இருந்தாலும் அல்லது இறைநேசர்களாக இருந்தாலும் அவர்களை அழைப்பதென்பது அல்லாஹுக்கு இருக்க வேண்டிய அந்த ஆற்றலை இவர்களுக்கு நாம் கொடுத்ததாக அல்லாஹுவோடு இவர்களை சமமாக்கியவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை ஏற்படுகிற போது அல்லாஹுடத்திலே கையேந்துகிறான் அவனுக்கு ஒரு கஷ்டம் வருகிற போது அல்லாஹூடத்தில் கையேந்துகிறான் அவன் ஒரு ஆபத்திலே இருக்கிற போது அவனுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிற நேரம் அல்லாஹூடத்திலே பாதுகாப்பு தேடுகிறான் ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் வருகிற போது அதிலிருந்து தனக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் அதிலிருந்து தனக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடத்தில் அவன் கையேந்த கடமைப்பட்டிருக்கிறான் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலெல்லாம் அல்லாஹுடத்தில் கையேந்தாமல் அல்லாஹுடைய படைப்புகளில் யாரையாவது ஒருவரிடத்திலே நாம் கையேந்துகிற போது அல்லாஹு அல்லாஹூ தாலாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை மற்றவருக்கு செய்தவர்களாக அல்லாஹுக்கு பெரிய இணை கற்பித்தவர்களாக நாம் மாறிவிடுவோம் அது எம்மை இஸ்லாத்தி விட்டும் விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரங்களே இது முதலாவது வடிவமாக இருக்கிறது இரண்டாவது வடிவம் அல்லாஹு தாலாவுக்கு நாம் செய்கிற வணக்கங்களில் இபாத இணை வைத்தல் எப்படி மேலே நாம் உள்ளங்களால் செய்ய வேண்டிய இபாதத்துகள் எங்கள் உடல் உறுப்புகளால் செய்ய வேண்டிய இபாதத்துகள் எங்களுடைய நாவுகளால் நாம் செய்கிற இபாதத்துகள் இவைகளை அல்லாஹுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும் என்று சொன்னோமோ அந்த இபாதத்துகளில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு நாம் நிறைவேற்றுகிற போது அதை எம்மை இஸ்லாத்தி விட்டும் வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு வணக்கம் செய்கிற நேரம் அந்த வணக்கத்திற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது நீயச்சாக இருக்கிறது எண்ணம் எங்களுடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் நாம் யாருக்காக அதை செய்கிறோமோ அந்த எண்ணம் ஆரம்பத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கு முன்பதாக வந்துவிட வேண்டும் நாம் செய்கிற இபாதத்துகள் அல்லாஹுக்காக மாத்திரம் என்ற சிந்தனை எம்முடைய உள்ளங்களில் எழ வேண்டும் அப்போதுதான் நாம் செய்கிற இபாதத்துகள் அது தூய்மையானதாக அல்லாஹுவுக்கு விருப்பமுள்ளதாக மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே ஆரம்பமாக சொன்னதை போல நமக்கு ஏற்படுகிற நேசம் நாம் ஒருவரை நேசிப்பதாக இருந்தாலும் ஒருவரை கோபம் கொள்வதாக இருந்தாலும் அது அல்லாஹுக்காக இடம்பெற வேண்டும் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஏற்படக்கூடாது அதிலும் குறிப்பாக அல்லாஹுவின் மீது இருக்கக்கூடிய நேசத்துக்கு சரிசமமாக இன்னொன்றை நாம் நேசிப்பவர்களாக மாறக்கூடாது

அஹப்ப இலைக்கும்ி அல்லாஹுவையும் அல்லாவுடைய தூதரை விடவும் உங்களுக்கு நேசித்துக்குரியதாக இருந்தால் அம்ரி நீங்கள் அல்லாஹுடைய ஓர் கட்டளை வருவதை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே நாம் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய தூதருக்காக எவ்வளவு அதிகம் நேசிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அதை இழப்பதற்கு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய தூதருக்காக அதை நாம் தியாகம் செய்வதற்கு தயாராக வேண்டும் சஹாபாக்கள் அல் குர்வானுடைய வசனங்கள் இறங்குகிற போது தனக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய தோட்டங்களை பொருளாதாரங்களை அல்லாஹுக்காக தர்மம் செய்கிறார்கள் அல்லவா அப்படியான நேசம் இம்மிடத்திலே வர வேண்டும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய நேசத்தை அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய அல்லாவுடைய தூதருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மஹப்பத்தை நாம் இன்னொருவருக்கு கொடுக்கிற போது அல்லாஹுடைய இறை நேசர்களாக நாம் சொல்கிறவர்கள் அல்லாஹுவை விட அதிகமான நேசத்தை கொடுக்கிற போது நாம் அல்லாஹுக்கு நிகராக சமமாக இன்னொருவரை நேசித்தவர்களாக மாறிவிடுவோம் அது எம்மை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அல்லாஹுடைய உலூகியத்திலே நாம் அல்லாஹுக்கு இணை கற்பித்தலின் மூன்றாவது ஒரு வடிவம்தான் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய தீர்ப்புகளை சட்டத்திட்டங்களை அல்லாஹுடைய சட்டத்திட்டங்கள் அல்லாஹுடைய தீர்ப்புகளை விட சிறப்பு வாய்ந்தது ஏற்றமானது என்று நாம் கருதுகிற போது அது இஸ்லாத்திய விட்டுமின்மை வெளியேற்றிவிடும் நாம் அல் குர்வானை அல்லாஹுடைய தூதரை மனிதர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு மனிதர்களுடைய திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தவர்களாக அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதருடைய போதனைகளை நாம் பின்தள்ளியவர்களாக புறம் தள்ளியவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சட்டம் இயற்றுகிற அதிகாரம் அதே போன்று வழிபடுகிற அந்த உரிமை அல்லாஹுக்கும் மாத்திரம்தான் இருக்கிறது அவனுடைய சட்டத்துக்கு அப்பால் எந்த ஒரு சட்டமும் முதன்மை பெறாது மனிதர்களுக்கு பொருத்தமாக அமையாது ஒரு மனிதன் திருடுகிற போது அவன் இஸ்லாம் அவனுடைய கையை வெட்டுவதற்கு என்ன நிபந்தனைகளை சொல்கிறதோ அந்த நிபந்தனைகளுக்கு அவன் உட்படுத்தப்படுவானாக இருந்தால் அவனுடைய கையை வெட்ட வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது அதை விட்டுவிட்டு நாம் கையை வெட்டுவதற்கு பதிலாக அது இந்த காலத்துக்கு பொருத்தமற்றதாக இருக்கிறது அதற்கு நாம் நிகராக அவனுக்கு சிறை தண்டனையை கொடுப்போம் அல்லது தண்டப்பணமாக ஏதாவது ஒரு தொகையை கொடுப்போம் என்றெல்லாம் மனிதன் அல்குருவானுடைய சட்டங்களுக்கு நிகராக புதிய புதிய சட்டங்களை உருவாக்குகிறானே இது ஒரு மனிதனை அல்லாஹுடைய தீர்ப்பை விட மனிதனாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் தீர்ப்புகள் அல்லாஹுடைய தீர்ப்பை விட ஏற்றமானது பொருத்தமானது சிறந்தது என்ற அந்த எண்ணத்திலே யார் ஒரு மனிதன் நடந்து கொள்கிறானோ அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவனாக மாறிவிடுகிறான் அது மாத்திரமல்ல இதை ஏற்படுத்துவனும் சரி இந்த சட்டங்களை இயற்றுப்போகணும் சரி அல்லது அந்த சட்டங்களை அதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த சட்ட அந்த சட்டங்களுக்காக அழைப்பு விடுக்கக்கூடியவர்கள் இப்படி யாரெல்லாம் அல்லாஹுடைய தீர்ப்பு அல்லாஹுடைய திட்டங்களுக்கு நிகராக ஒன்றை கொண்டு வருகிறார்களோ இவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்களாக மாறிவிடுகிறார்கள் அல்லாஹு தாலா அல் குர்வானில் மேலே சொன்ன அனைத்து வடிவங்களுக்கும் அல்லாஹ் ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறான் அல்லாஹ் இறக்கியவற்றை கொண்டு யார் தீர்ப்பு கொடுக்கவில்லையோ சட்டம் இயற்றவில்லையோன் அவர்கள்தான் இறை மறுப்பாளர்கள் என்று அவர்களை இஸ்லாத்தி விட்டு வெளியேறியவர்களாக அல்லாஹு தாலா குர்வானில் சொல்கிறானே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய அல் குர்வானுக்கும் ரசூல்லாவுடைய அந்த போதனைகளுக்கும் முரண்படாத வகையில் ஒரு மனிதன் ஓர் சட்டத்தை கொண்டு வருகிறான் என்றால் இஸ்லாம் மனிதனுடைய தேவைக்கு ஏற்ப மனிதனுக்கு அதிலே தேவை இருக்கிறது என்ற அடிப்படையிலே அதை வரவேற்கிறது அதற்கு அனுமதி வழங்குகிறது ஆனால் மனிதன் ஏற்படு ஏற்படுத்தக்கூடிய சட்ட திட்டங்கள் அல் குர்வான் சொல்கிற தீர்ப்புக்கும் அல்லாவுடைய தூதர் சொல்கிற தீர்ப்புக்கும் முரண்படுமாக இருந்தால் அதை நாம் தூக்கி வீசிவிட வேண்டும் அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதருடைய தீர்ப்புகளுக்கு முரண்படக்கூடியவைகளை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது எம்மை ஸ்லாத்தி விட்டு வெளியேற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் சமகாலத்திலே காணக்கூடிய ஓர் அம்சம்தான் இந்த வட்டி என்பது இந்த வட்டி எம்முடைய பொருளாதாரங்களில் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏதாவது ஒரு வடிவத்திலே வந்துவிடக்கூடிய அளவுக்கு நாம் மிக நிர்பந்தமான ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் இன்று வட்டியை சரி காணக்கூடியவர்கள் வட்டி இல்லை என்றால் எமக்கு வியாபார எம்முடைய வியாபாரமே கிடையாது என்ற நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நிர்பந்தம் என்ற பெயரால் வட்டியை ஹலாலாக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் வட்டியை அனுமதிக்கக்கூடியவர்கள் தங்களை அறிஞர்களாக சொல்லக்கூடியவர்கள் இன்று சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கிறார்கள் அஹல் ரிபா அல்லாஹ் வியாபாரத்தை ஹலால் ஆக்கி வட்டியை ஹராமாக்கி ஹராமாக்குகிறான் என்று சொல்கிறானே இப்படி இருக்கிற போது வட்டி ஹலால் என்று சொல்லாமல் மறைமுகமாக வட்டியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தீர்ப்புகள் அல் குர்வானுக்கு நேரடியாக மோதக்கூடிய தீர்ப்புகளாக இருக்கிறது அல்லாஹுடைய தீர்ப்பை விட அல்லாஹுடைய அடியார்களால் உருவாக்கப்படுகிற தீர்ப்பு சிறந்ததாக நாம் கருதுகிற அளவுக்கு அது எம்மை தள்ளிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி யார் ஒரு மனிதர் நினைக்கிறாரோ அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவராக மாறிவிடுகிறார் அன்புக்குரிய சகோதரர்களை முஸ்லீம் அல்லாத காபிர்களை இறை மறுப்பாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எம்முடைய இஸ்லாமிய திட்டங்களை நாம் விட்டுக் கொடுப்பதென்பதை நாம் இஸ்லாம் எம்மீது மீது கட்டாயமாக்கிய நாம் அதை செய்யவில்லை என்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுவோம் என்ற அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்திய விடயங்களை மாற்றும் அதன் சகோதரர்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் அதை விட்டு கொடுக்கிறோம் என்றால் நாம் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே எம்முடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இந்த இஸ்லாமிய திட்டங்கள் இதை காரணம் கொண்டும் நாம் விட்டு கொடுக்க அனுமதிக்க கூடாது அனுமதிக்க முடியாது இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் என்னுடைய உயிர் மூச்சாக இருக்கிறது இந்த திட்டங்கள் ஒரு போதும் பின்தள்ளப்படக்கூடாது அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதனை இஸ்லாம் என்ற வட்டத்திலிருந்து தூக்கி வீசக்கூடிய அம்சங்களாக நாம் பார்த்த இந்த விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்று விடாமல் நாம் அதற்கு ஒருபோதும் துணிந்து அதை செய்வதற்கு வழியை ஏற்படுத்தி விடாமல் மிக அவதானமாக பாதுகாப்பாக நாம் என்னுடைய செயற்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் தடுக்கக்கூடிய விடயங்களை சரியாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய விடயங்களை இஸ்லாத்திற்கு முரண்படாத வகையிலே நாம் அதை அமைத்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதோடு இஸ்லாம் மனிதனுக்கு எதை நன்மையாக பார்க்கிறதோ மனிதனுடைய நன்மை கருதி அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது வரவேற்கிறது என்ற அடிப்படையில் மனிதனுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய விடயங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் இஸ்லாத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய விடயங்களை நாம் தூக்கிவிடு வீசிவிடுவோம் அல்லாஹு தாலா எம்முடைய ஈமானை எம்முடைய அந்த இரையச்சத்தை நிலைத்திருக்க செய்ய வேண்டும் நாம் மரணிக்கிற நேரம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க தகுதியா வணங்க தகுதியான இறைவனாக ஏற்றுக்கொண்ட இறை அடியார்களாக நாம் ஒவ்வொருவரும் மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் ولكم تنيف رواناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.